ஹே, வாட்ஸ் அப் கைஸ், ஹாட் ஷாட் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்டு கேமிங். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த 15 ரூபா டைமண்ட் ஆஃபர் போட்டாங்க, 15 டைமண்ட் ஆஃபர் போட்டாங்க, எதுக்குன்னா அதை லெஜெண்டரி வெப்பன் கிரியேட்லாம். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து யாருக்கு நல்லா அமைஞ்சோ இல்லையோ, எனக்கு வந்து பர்சனலாக செம்ம சூப்பராக அமைஞ்சிச்சு. ஸோ வேறு லெவலில் நான் நினச்ச கண்ணு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு குத்து மதிப்பாக சொல்லலாங்கிற மாதிரி. நான் நினச்ச ஒரு கண்ணு கிடைக்கல, பட் மற்றதெல்லாம் கிடச்சிச்சு. பட் ஆனால் அது வந்து லெஜெண்டரி கண்ணு கிடையாது. ஓகே, ஸோ என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்கேரு கிடச்சிச்சு, அப்புறம் வந்து நம்ம P90 இருக்குல்ல, பிளேபாய் P90 டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், ஸோ அது கிடச்சிது. அப்புறம் வந்து ஸ்க்ராச்சிங் சான்ஸு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் M4A1 அது கிடச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அப்படின்னா வந்து ரொம்ப இஷ்டம். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்னால் ரொம்ப இஷ்டம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேர் தான் என்கிட்ட இல்லவே கிடையாது. சுற்றி பார்த்தேன், ஃபஸ்ட்டு வந்து 10 போட்டேன். அது எப்போ அப்படின்னா வந்து 10 ரூபா ஆஃபர் வந்துச்சு எனக்கு வந்து டைமண்ட், 300 டைமண்ட் 10 ரூபா ஆஃபர் வந்துச்சு, சரி அப்படின்ட்டு வந்து அதில் கிடச்ச டைமண்ட் வச்சு போட்டேன். 10 ஓப்பன் பண்ணி பார்த்தேன் வருதான்ட்டு, வரல எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக 10 வந்து சுத்தமாக கிடைக்கவே இல்லை. ஸோ அடுத்தது வந்து எத்தனை ஓப்பன் பண்ணுவேன் தெரில என்னான்ட்டு, நானும் வீடியோ உங்களை வரதான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, அடுத்து 2 ஓப்பன் பண்ணியிருந்தேன், ரெண்டுலேயும் வந்து கிடைக்கல ஆக்சுவலாக. ஸோ அடுத்து கடுப்பாய் வந்து 10 ஓப்பன்லாம் அப்படி தான் நினச்சேன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு 2 ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓகே இன்னொரு 2 ஓப்பன் மொத்தம் 14 ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா. 14 ஓப்பன் பண்ணியிருக்கேன், அடுத்தது வந்து இன்னொரு 16 ஓப்பன் பண்ணிட்டேன் டோட்டலாக. ஓகே, ஸோ 16 ஓப்பன் பண்ணி எனக்கு கடுப்பானுச்சு. சரி, மேக்ஸை போட்டு ஏன்னா 130 டைமண்ட் இருந்துச்சு, 10 ஓப்பன் பண்ண முடியாது, ஒரு 8 ஓப்பன் பண்ணிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பேன். நிதிஷ் என்னோட வந்து டிஸ்கார்ட்லேயோ அதுலேயோ கனெக்டில் இருந்தப்பில் இதில் இருந்தப்போ வந்து நிதிஷ் சொன்னப்பல ஒன்னே ஓப்பன் ப்ரோ, ஏன் ப்ரோ ஓனாக ஓப்பன் ப்ரோ ஒன்று. ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணால் நிதிஷோட வாய் வார்த்தை ஒரே இதில் கிடச்சிருச்சு, செம்மையாக கிடச்சிச்சு, எனக்கு செம்ம ஹாப்பி. கிட்டத்தட்ட 17 பாக்ஸில் வந்து எனக்கு வந்து ஸ்கேர் கிடச்சிட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்கேர் விட்டப்போ ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், அப்போலாம் கிடைக்கல. ஸோ எனிவே வந்து சூப்பராக கிடச்சிது. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கடுத்து என்ன கண்ணுக்காக நான் எய்ம் பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து இது இல்லை டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, என்ன பண்ணுறது இந்த யூஎம்பி கிடையாது. யூஎம்பி வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் எய்ம் பண்ணேன், அது கிடைக்கல. சரி அப்படின்ட்டு இது இந்த கேட்டகலிசம் வந்தது சுற்றி விட்டு பார்த்தேன், 5 தேவையால போல இருக்குது. ஃபஸ்ட்டு இதுலேயே கிடச்சிருச்சு, உடனே கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு இதுலேயே. ஸோ இது வந்து அந்த 15 ரூபா ஈவெண்ட்லாம் சுற்றுனது. ஆக்சுவலாக இன்னொரு எனக்கு நான் ஒரு 250 ரீசார்ஜ் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 10 ரூபா ஆஃபர் கூட வந்துச்சு எனக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் அப்பயே வந்து எனக்கு 2 10 ரூபா ஆஃபர் வந்துச்சு, நான் ஒரு 250 ரீசார்ஜ் பண்ணேன், அப்புறம் வந்து இன்னொரு 40 வந்து டாப்அப் பண்ணேன் இதில் என்னது கோடா ஷாப்பில். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து வீடியோ என்ட்ட இல்லை, இது வந்து அதே சேம் ஈவெண்ட் அப்போ தான் இது. ஆனால் வந்து இதுக்கு வந்து இது போலலாம், இது வந்து லெஜெண்டரி கன் கிடையாது. ஸோ அதனால் இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, வெறும் நார்மல் P90 25 டைமண்ட். சும்மா சுற்றி பார்த்தேன், 2 பாக்ஸ் வாங்கினேன், 2 பாக்ஸில் 1st பாக்ஸ்லேயே கிடச்சிட்டு செம்மையாக. ஆனால் இதுக்கு வந்து நான் முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பாக்ஸ் வாங்கியிருப்போம், மோஸ்ட்லி வந்து 15-20 பாக்ஸ் வாங்கி சுற்றிருப்பேன் முன்னாடினா. இப்போ இல்லை, ஒரு 1 மாதம் முன்னாடினு வச்சிங்களா, 1 மாதம் முன்னாடியில் இந்த இது ரிலீஸ் பண்ணப்போ விட்டப்போ அந்த டைம் வாங்கியிருப்பேன். ஸோ 1st பாக்ஸ்லேயே சுற்றினா அந்த ஈவெண்ட் அப்போ தான் அது அப்பயே கிடச்சிச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா M4A1க்கு வந்து என்கிட்ட ஒரு ஸ்கின் கூட கிடையாது, உருட்டியான ஸ்கின் கிடையாது. எனக்கு வந்து இந்த பாய்சன் M4A1 இருக்குல்ல, இந்த க்ரீன் கலர், ஸோ அது மேலே வந்து ரொம்ப இஷ்டம். ஏன்னா அது பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது, வெயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு வந்து நான் இதுதான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சுற்ற ஆரம்பித்தேன். சரி, இருக்கிற டைம் எல்லாத்தையும் போடுவோண்டா, இதுக்கு மீதி இருக்கிற டைம் எல்லாத்தையும் போடு அப்படின்ட்டு. ஸோ இது எப்போ அப்படின்னா வந்து அந்த இது வாங்கினதுக்கப்புறம் நினைக்கிறேன், எதுனா அந்த யூஎம்பி வாங்கினதுக்கப்புறம் சுற்றுறது. நான் போட்டு சுற்றி பார்த்தேன், சுத்தமாக கிடைக்கவே இல்லை, லக்கே இல்லை அப்படின்ட்டு சுத்தமாக கிடைக்கல, அப்படியே போணுச்சு. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு டோர்னமெண்ட் அன்றைக்கி வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு டோர்னமெண்ட்டு வின் பண்ணதில் வந்து அதில் வந்து 200 ருபீஸ் வந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வீக்லியே போட்டுவிட்டோம், வீக்லியே போட்டுவிட்டு மீதி 40 ரூபாய்க்கு வந்து டாப்அப் பண்ணேன், அதில் தான் அந்த கூட ஷாப்பை டாப்அப் பண்ணேன். சரி, பாய்சன் M4A1 தான் கிடைக்கல, ஸ்க்ராச்சிங் சென்டர் சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு ஸ்க்ராச்சிங் சென்டருக்கு ஒரு 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன், 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் கிடைக்கல. சரி, இருந்தாலும் இன்னும் 54 டைமண்ட் இருந்துச்சு, சரி இன்னும் 2 பாக்ஸ் கண்டிப்பாக சுற்றலாம் அப்படின்ட்டு 2 பாக்ஸ் வாங்குறதுக்கு 1 பாக்ஸ் ஒவ்வொன்றா சுற்றுவோம்ட்டு ஒவ்வொன்றா சுற்றினேன். அடுத்த 3rd பாக்ஸ்லேயே கிடச்சிருச்சு ஸ்க்ராச்சிங் சென்டருக்கு, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் சுற்றுறது. மொத்தமே 3 பாக்ஸ் தான் இது வரைக்கும் இந்த வெப்பன் கிரேட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ 3rd பாக்ஸ்லேயே எனக்கு வந்து ஸ்க்ராச்சிங் சென்டர் கிடச்சிருச்சு. ஸோ செம்ம ஹாப்பி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து ரேட் ஆஃப் ஃபயர் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஏன்ட்டு நான் அது கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன், அது ஏன் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் மற்ற டேமேஜை விட. ஏன்னா நிறைய பேர் வந்து டேமேஜ் சொல்லுவாங்க, ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் தான் நான் வந்து ரொம்ப இது பண்ணுவோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த M60 கிடைக்கணும் அப்படின்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆசை ஸ்டார்டிங்லேருந்து. பார்த்திங்கன்னா M60 வேணும், ஏன்னா வந்து ஸ்டார்டிங்னா நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் உள்ள ஃபைட்டில், அதாவது லேண்டிங் ஆனவுன்னா உள்ள ஃபைட்டில் வந்து M60 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வேறு லெவலில் அடிக்கலாம், வேறு லெவலில் அடிக்கும், சூப்பராக அடிக்கும் M60 இந்த அந்த டயத்தில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா. பட் ஆனால் வந்து எனக்கு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை M60, நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், இது நிறைய சுற்றிருக்கேன் இது வரைக்கும். இந்த M60க்காக வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-90 பாக்ஸாக வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
89 பாக்ஸ் வாங்கியிருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கல M60. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் போட்டு ரொம்ப லென்த்தியாக போகும் இந்த வீடியோ. ஸோ எதுன்ட்டு ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்தா UMP கூட கிடைக்கல, இந்த இது மட்டும் கிடச்சிச்சு. XM8 இருக்குல்ல, XM8 வந்து ஸ்டார்டிங்கே கிடச்சிட்டு, ஸ்டார்டிங்கில் சுற்றுறப்பே வந்து ஆரம்பிச்சப்பே வந்து கிடச்சிட்டு, இந்த பாக்ஸ் விட்டப்போ அந்த ஆரம்பிச்சிட்டே கிடச்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து வந்து இது கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு செம்ம சூப்பராக அமைஞ்சி, தாறுமாறாக அமைஞ்சிச்சு. சொல்லப்போனால் வந்து கிட்டத்தட்ட 3 கன் வந்து இந்த ஈவெண்ட்லேயே வந்து கிடச்சிச்சு நம்மளுக்கு பர்மனெண்ட். அதுவும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், நான் ஆசைப்படுற மாதிரி டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். சூப்பர் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அண்டு வேறு நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது ஹாட் ஷாட் ஃபார் மன் கண்ட்ரோல் கேமிங். தேங்க்யூ கைஸ், பை பை.